நெஞ்சில காதல விதைச்சிட்டு எங்கேயோ பறந்து போயிட்ட. நீ எங்க இருக்கன்னு தெரியாமையே ஊரு ஊரா தேடி அலைஞ்சிட்டு இருக்க. ஆனா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, கண்டிப்பா உன்னை கண்டுபிடிச்சிருவேன். திருநெல்வேலி அல்வா சாப்பிடுங்க சார். ஓகே. பேப்பர் படிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. என்ன டாக்டர் ரிப்போர்ட்லாம் என்ன சொல்லுது? லிவர் டோட்டல் டேமேஜ், ஒரு பக்கம் கிட்னி அவுட்டு, ஹார்ட்டுக்கு போற வால்வ்ல ப்ராப்ளம். இதைத்தானே சொல்ல போறீங்க? இந்த பாருங்க ஆண்டனி சார், இந்த வியாதி எல்லாம் உங்களுக்கு இருந்தது உண்மைதான், ஆனா இப்ப ரொம்ப முத்தி போய் இருக்கு. அப்போ நான் இன்னும் ஒரு மாசம் இருப்பேனா? 15 நாள் விளையாடாதீங்க சார். அதுவும் இல்லையா, ஆஃப்டர் ஆல் 1 வீக் அதுக்குள்ளே போட்டுக்கிறோண்ணா. ஆண்டனி சார், 25 வயசு பையன் மாதிரி பேசுகிறீங்க, ஆனால் உங்கள் வயசு 75, மறந்துடாங்க. என் காதலுக்கு இன்னும் வயசாகலை சார். ஐயோ, ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன், இருக்கிற வரைக்கும் அது நம்ம உடம்ப நாம தான் பார்த்துக்கணும். இந்த தேவையில்லாத கெட்ட பழக்கத்தை எல்லாம் பாடுறா சார். அந்த சீரட்டை கொடுங்க. உங்களுக்கு ஒண்ணா? இந்தாங்க லைட்டு. இருந்தாங்க. ஐயோ, இங்கே பாருங்க, சாப்பாட்டில் கண்ட்ரோலாக இருக்கணும், நான்வெஜ் கூடவே கூடாது, குறிப்பா இந்த சிகரெட் பிடிக்கிற இடத்துல நிக்கவே கூடாது. அப்போ உட்காரலாமா? ஸோ சார், சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஆல்கஹாலில் அது உங்க உடம்புல ஒரு சொட்டு போனா கூட பாய்சன், புரிஞ்சுக்கோங்க. ஓகே கூல், என்னால முடியாதெல்லாம் சொல்றீங்க, ட்ரை பண்றேன். ஆ மோகன் சார், ஃபீஸ் கொடுத்துட்டு வந்துருப்பா, கடைக்காரன் செத்து போறேன். டாக்டர் சார், நானும் ஃப்ரெண்டா ஒரு ரிக்வஸ்ட் வச்சுட்டு போறேன். சொல்லுங்க. மறக்காம டெத்துக்கு வந்திருக்கேன். மேரேஜ் இன்விடேஷன் கேள்விப்பட்டிருக்கேன், டெத்துக்கு இன்விடேஷன் வச்சுட்டு போறாரு, இவரு மாறவே மாட்டார். ஆண்டனி இருக்கானா? இருக்கா சார். ஒப்பன் த டாஸ் மாக்கு, ஒப்பன் த டாஸ் மாக்கு. ஏ ஆண்டனி! யாரு? நான்டாப்பா கோட்டி. ஏய் மாட கோடீஸ்வரா, மாட 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 உட்கார். பேரு தான் கோட்டீஸ்வரர், நான் தெரு கோடியில சிங்கி அடிக்கிறது எனக்கு தான தெரியும். ஆமா. ஏண்டா சிங்கி, உனக்கு தான் டூவீலர் ஓட்ட தெரியாதே, என்ன ஹெல்மெட்? அது ஒண்ணு இல்லப்பா, ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சிருக்கேன், அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கவும் தலைமறைவா இருக்கவும் இது ஒண்ணு தான வழி. அதான் வீட்டுக்குள்ள வந்துட்டியா? கழட்டு. சரி சரி, இதோ கழட்டுற. ஏய் என்னடா டைலா அடிச்சுக்கிட்டு ஊர்ல எவ்வளவு ஏமாத்திட்டு இருக்க? ஏற்கனவே கோணவாயி, இதுல கொட்டாய் வேறையா? ஐயா என்ன பகலே ஆரம்பிச்சிட்ட? அதாவது ஒரு குட் நியூஸ் சொல்லு சொல்லு சொல்லு. டாக்டர்ட்ட செக்அப் போனேன், அவன் என்ன பண்ணிட்டான்னா, என் வளகாப்புக்கு நாள் குறிச்சு, இன்னும் ஒரு மாசம் தான் இருப்பானா. அப்புறம் ஏப்பா, இதெல்லாம் ஒரு குட் நியூஸா? சீரியஸ்னஸ் உனக்கு இருக்காதா? வந்தம்மா, கதை முடிஞ்சது, நான் எண்டு கடை போட்டுக்கிட்டு போயிட்டே. அப்புறம்
முதல்ல நீ ஏட்றா. ஐயோ வேணப்பா. ஏன் இல்ல, இதை அடிச்சனா உள்ளுக்குள்ள ஒரு வீரம் வரும், ஹெல்மெட் போட மறந்துடுவேன், அப்புறம் கடகாரங்க எல்லாம் என்ன புடிச்சு எலும்ப எண்ணெய் தீத்துருவாங்க. வந்த விஷயத்த மறந்துட்டப்பா. போன வாரம் சிம்பிளாக்கு போயிருந்த ஃபேமிலியோட அங்க உன் ஆளு ஹேமாவை பார்த்தப்பா. ஹேமாவையா? ஆமா. நான் ஒரு மடையன் எங்கெங்கயோ தேடனே சிம்லா விட்டு விட்டேன். காதலினில் இன்பமடி, எங்கே நீ போனாலும் அங்கே நான்
தடம் பல கோடியில் உன் தடம் தேடினே, எங்கு நீ இருந்தால் என்ன உன்னிடம் வந்தே சேருவே. உயிரே உன்னை தேடியே நானும் வருவது உனக்கு தெரியுமா? सर बोलिए. उनको वर्ष 2009 की मतदान घर 58.9% रही. इस बार हालांकि दोनों ही दलों के साथ बाकी ले लो. थैंक्स. नमस्ते साहब. मतदाताओं को जागरूक भी किया है. नमस्ते. नमस्ते. आप शिमला का गाइड हो? आपका हमारा मदद चाहिए? कुछ मदद चाहिए? आई डोंट नो हिंदी. एनी हेल्प? कुफरी सोलन टूर होटल्स गर्ल्स. इस तरफ भागा साहब. इस तरफ. हाँ इस तरफ भागा साहब. इस तरफ. इस तरफ. यो अवन पिटिका वेनी या पुरिचिट इरुका इंदा पक्कम पोरा. तमिलना? नहीं सर. नो इल्ला सर. नो नहीं इल्ला सर. इन्ना नल्ला सर. தம்பிங்களா, என் உடம்புக்கு தான் வயசு 75, மனசுக்கு உங்க லெவல் தான். சார் நாங்களும் 10 வருஷம் தொழில் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த ஜென்டில்மேனை யாரும் பிடிச்சதில்லை. டே நில்றான்னு சொன்னீங்களே, அந்த தமிழுக்கு நின்ன. நானும் நீங்கள் தமிழ் பசங்கன்றதுனால தான் உங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் என்ன ஊர்? சென்னை. உங்களுக்கு பரமக்குடி? பரமக்குடி? ஆமாம். ஏன் இல்லை, பரமக்குடியில் பிறந்தான் ஒருத்தர் உலக நாயகனாக இருக்காரு. அதே ஊரில் பிறந்துட்டு ஐயையே இப்படி பண்ணுறீங்களே. அம்மா எப்போவுமே இதே தொழில் தானா? அப்பப்போ நிதி பற்றாக்குறையாக இருந்தால் மட்டும். ஊர்லேருந்து எங்களை பிடிக்காத சிம்மலாக வந்தீங்களோ. பர்ஸ் எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட் டைம் திருப்பி கொடுக்குறேன். இந்த ஃபோட்டோ பாரு. பொண்ணை பார்த்தியா, முட்டைக்கோசு மாதிரி சூப்பராக இல்லை? இவங்களை பார்க்கத்தான் இங்கே வந்தேன். இங்கே தான் இருக்காங்கன்னு தெரியும். சரி, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. 10 நாளாக தேடிட்டு இருக்கேன், கண்டுபிடிக்க முடியல. இந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். லவ் மேட்டரா? ஓடி வந்துட்டாங்களோ? எஸ் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். நாங்கள் எதுக்கு இந்த ஊரில் வெட்டியாக இருக்கோம், அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்னன்னா, பாப்பா ஊரில் வந்து ரன் ஆகி எத்தனை நாள் இருக்கோ? 50 வருஷம் இருக்குமாண்டி. ஏன் சார், நேத்தி ஓடி வந்த பொண்ணை கண்டுபிடிக்கதே கஷ்டம். இத்தனை வருஷம் கழிச்சு தேடி வந்திருக்கீங்களே, கோமாளித்தனமா இல்ல? எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். அதான் எப்படி சார்? அவ கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். கண்டாட்டரா இருப்பாராட்டுக்கு. என்னடா இது, நம்பரை கொடுக்கறானுங்க எடுக்க மாட்டேன்டானுங்க திருட்டு பசங்க. யூத்தோட ஆளை மட்டும் கேட்ச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ. இந்த சில்ட்ரை எல்லாம் விட்டு அப்படியே இங்கே ஒரு பெட்டி கடையை போட்டு செட்டில் ஆயிடலாம். அதான் தேடுறோம், கண்டுபிடிக்க முடியலடா. தேடினா அசால்ட்டாக கண்டுபிடிச்சலாம், கவலைப்படாத. சார் சார் என்ன சார் இங்கே? வாங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நான் ஃபோன் பண்ணி பார்த்தேங்கண்ணா, நீங்கள் எடுக்கலை எடுக்கலைன்னா
அதான் வந்துட்டேன் வந்துட்டேனா? வந்தது சரிதாங்கண்ணா, அதுக்குன்னு பெட்டியோட வருவீங்க? அதானே உங்களோடவே இருந்துட்டா கான்டாக்ட் க்ளோஸா இருக்கும், நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சலான்னு வந்துட்டேன். சார், பைசா ரோட்ல தங்கிருக்கீங்க நீங்க, இந்த இடத்த பாருங்க, இங்கேயே தங்க போறீங்க நீங்க? இனிமே எனக்கு இதுதான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், செவன் ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் காதலியை தேடி வந்துட்டேன். காடோ வீடோ கல்லோ ப்ளீஸ். சார், எங்க போறீங்க சார் காலையில இருந்து? இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள், அநாத ஆசிரமத்துக்கு போய் குழந்தைங்களுக்கு எல்லாம் கேக் கொடுத்துட்டு வரேன். சார், இந்த அநாதங்களை மறந்துட்டீங்களா சார்? உங்களை மறப்பனா? இதோ ஓகே சார், செலிப்ரேட் பண்ணிட்டு கேக் சாப்பிடலாம். சூப்பர் சார், சூப்பர் சார். என்ன சார், நீங்க உங்க பிறந்த நாளா? என் காதல் பிறந்த நாள். புரியலையே. என் காதலிய முத முத பார்த்த நாள் இந்த நாள. நான் ஒவ்வொரு வருஷமும் கேக் வெட்டி போட்டாடுறதையும் பழக்கம் புதுசா இருக்கு சார். அவன் பர்த்டே கேக் வெட்டுவான், மேரேஜ் டே கேக் வெட்டுவான், உலகத்திலேயே காதலிய பார்த்தனால கேக் வெட்டி கொண்டாடுற முத ஆளு நீ தான் சார். மற்றவங்களுக்கு என் வாழ்க்கை புதுசா தான் பார்க்கும், ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வாழ்க்கையை ரசிச்சு ரசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். முன்னாடி என்னடா, ஒரு பொண்ண பார்த்ததுக்கே இப்படி கையோடிச்சுட்டு வந்து நிக்கிற? மா, பொண்ணாவ? தேவதம்மா. என்ன கலர், என்ன பாடி, என்ன கண்ணு, என்ன ஒரு ஸ்ட்ரக்சர். அவ ஸ்ட்ரக்சர் வத வாங்க போற. நீ மட்டும் ஆம்பளை போறதுடா, நீயே கை கால் உடைச்சு வந்துப்ப தெரியுமா? அந்த பொண்ணு பார்த்ததுக்கே இப்படினா ரெண்டு வார்த்தை பேசியிருந்தா? நீ என்ன ஐசில தான் வந்து பாத்துக்கணும். அறிவு கட்டவனே. மா, டெய்லி ஒரு பொண்ணு பார்க்கணும், சைட் அடிக்கணும், அப்ப வந்தா நம்ம அடி வாங்கணும், அண்ணன் வந்தா நம்ம அடி இருக்கணும். முதல்ல ஒரு ஹீரோயை சப்மிட் பண்ணி இப்படி வாழணும். இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? யூத் மேட்டர்மா. ரூப்பு தெரா மஸ்தானா, பியார் மேரா தீவானா. ரூப்பு தெரா மஸ்தானா, பியார் மேரா தீவானா. பூல் ஹோயி ஹம் சேனா போதே. ஏ ரூப்பு தெரா மஸ்தானா, பியார் மேரா தீவானா. தெரியாதா? லவர் ஆகணும்னா அதுக்கு சில குவாலிஃபிகேஷன் இருக்கணும் தங்கச்சி. கியா குவாலிஃபிகேஷன் செய்ய என்ன தகுதி வேணும்னு கேக்குறாடா. சமஞ்சிட்டியா? சமஞ்சிட்டியா மத்லப் ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன்னு கேக்குறாமா? मुझे मैच्योर ओके 5 बरस हो गया 5 साल 5 इयर्स और तुम लोग को देख के ये भी नहीं पता चल रहा है. என்ன ரகசியம் வண்டி கிடக்கு? எப்போ வச்சுக்கலாம்?
ஆமாடா. பட் ஏ ஸ்மால் ப்ராப்ளம் ஹே. என்ன ப்ராப்ளம்? முஜே நா எய்ட்ஸ் ஹே. துமே ஓகே? மச்சான் எய்ட்ஸ் ஆண்டா. ஐயோ அம்மா தாயே ஆள விடுமா. பாக்க ஸ்டீரியமா இருந்துட்டு நீ சொல்ற கரா மூதேவி. ஓரா பாகல் ஓரா. என்னடா நல்லா இருக்கியா? டேய் நீ இப்ப தமிழ்ல தானே பேசுன? ஆமா. ஓ அவ்வளோ ஃபாஸ்டா? நான் ஒன்று சொல்கிறேன், அதை தமிழில் சொல்கிறியா? சரி. ஐ லவ் யூ. இதை தமிழில் சொல்லணும். நான் உன்னை கடலிக்கிறேன். என்னது கடல் விக்கிறியா? நான் அது வாங்கிட்டேன். அப்படி இல்லம்மா, நான் உன்னை உன்னை காதலிக்கிறேன். சொல்லு. நான் உன்னை காதலிக்கிறேன். ஏதோ பொட்டிக்கல்ல கடல மிட்டாய் வாங்குற மாதிரி பேசுற. அப்படி இல்லமா, லவ் ஃபீல் லவ் இதுல இருந்து வரணும். ட்ரை பண்றேன். நான் உன்னை காதலிக்கிறேன். ஹா வந்துட்ட, கிட்ட வந்துட்ட. இன்னும் ஒரு தடவை சொல்லு. அழகா சொல்லு. நான் உன்னை காதலிக்கிறேன். ஏமாத்திரியா? கூப்பிடும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. இப்ப காதல் கன்ஃபார்ம். இது சரிப்பட்டு வராது. செஞ்சி காலங்காத்தால எங்களை எழுப்பி ஐஸ்லாண்ட்ல குளிப்பாட்டி எங்க சார் கூட்டு போயிட்டு இருக்கீங்க? தினம் கோயிலுக்கு போற பழக்கம் உண்டு. அவ இந்துவா இருந்தாலும் என்ன பாக்குறதுக்காக டெய்லி சர்ச்சுக்கு வந்துருவான். ஹலோ, நடிச்சது போதும். என்ன இந்த பக்கம்? ஜீசஸ் பார்க்க வந்தேன். ஓ ஜீசஸ் பார்க்க வந்தியா? பண்ண கிளம்புறப்பா. உட்காரா. உன்தான் பார்க்க வந்தேன். ஏண்டி என்னையே சுத்தி சுத்தி வரியே? உனக்கு யாரும் சேட்டு பசங்க கிடைக்கல? நீயே சேட்ஜி மாதிரி தான் இருக்க. ஏய் பச்ச தமிழண்டி. ஓ நான் ப்ளூ தமிழ்னு நினைச்சேன். நினைப்படி நினைப்ப. நார்த் இந்தியன் அக்கல. வலிக்குதுடா. Oh, Jesus! Help me! Hmm.
ஹலோ, என்ன வேண்டிக்கிற? வெளியில சொன்ன பழிக்காதுடா. என்ன, எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு வேண்டியிருப்ப? நோ, நம்ம காதல் சக்சஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். கவலைப்படாத, மரணத்தால கூட நம்மளை பிரிக்க முடியாது. ஹேமா, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? ஆண்டனி எங்க? அவன் திருச்சிக்கு போறான்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனா, மறந்துட்டியா? மறந்துட்டேன். இன்னைக்கு சண்டே இல்ல, ஆட்டோமேட்டிக்கா சர்ச்சுக்கு வந்துட்டேன். ஐயோ, இப்படி ஒவ்வொரு சண்டேயும் நான் போகலைன்னா கூட அவ சர்ச்சுக்கு வந்துருவான். இது அப்படியே ரத்தத்துல ஊறி போச்சு. இப்ப பாரு, நம்ம சர்ச்சுக்கு போறோம், அவ வருவா, நான் பாக்குறேன், தூக்குறேன். ஐயோ, கிட்னாப்பிங் சார், நாங்க எதுவும் பிட்பாக்கெட் அடிச்சோமா, கட்டிங் போட்டோமா, படுத்து தூக்கணுமான்னு ஜாலியா போயிட்டு இருக்கு வாழ்க்கை. உள்ள வைக்காம விட மாட்டீங்க போல இருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத. ஹலோ மிஸ்டர் யூத், உங்களுக்கு தான் சர்ச்சுக்கு வர்ற பழக்கம் இல்லையே, நீங்க வெளியே தேடி பாருங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். கையில குமரி போட கொடுத்து கிளவே தர சொல்லுது. எந்த தைரியத்துல இந்த யூத்து சுத்திட்டு இருக்குதுன்னு தெரியலையே. Have you seen her anywhere? मुझे मालूम नहीं सर. ओके சார், காலிலிருந்து இப்ப வரைக்கும் தேடியாச்சு, கிடைக்கல. நீங்களும் போற வர பாட்டிலாம் ஒண்ணு விடாம ஃபாலோ பண்றீங்க. எவனாவது பிடிச்சி அடிச்சானா என்ன சார் பண்றது? வாங்க சார், கிளம்பலாம். அடுத்த கட்ட திட்டானா சார்? நெக்ஸ்ட் சண்டே வரலாம், அவ கண்டிப்பா வருவா, பிடிச்சிடலாம். அடுத்த சண்டே? ஐயோ, யார் பெத்த பிள்ளையோ, பிரியாணியா வாங்கி கொடுக்குது. இப்படியே உடம்பு தட்டினதான் உண்டு. மிஸ்டர் சிங், என்னடா ஆளத்தானோ? எக்ஸ்கியூஸ் மீ, டு யூ நோ இங்கிலீஷ்? யா, டெல் மீ. ஹியர், திருநெல்வேலி அல்வா ஸ்டால் இஸ் தேர். திருநெல்வேலி அல்வா? மத்தலப் திருநெல்வேலி அல்வா? யா, டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். திருநெல்வேலி அல்வா கோயிங் இன் மவுத் லோடக் ஸ்மூத்லி. அரே சார், பாகல் பாகலா? பாகல்னா என்ன? பைத்தியம். அப்படியா? ஆமா, அதான் அவன் சொல்லிட்டு போறான். அவன் போய் என்ன கேட்டீங்க? இந்த ஊர்ல திருநெல்வேலி அல்வா கடை இருக்குமான்னு கேட்டேன் சார். சிம்லாவில் திருநெல்வேலி அல்வா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால் ஓலை கிடைக்காது சார். இது சிம்லா, என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்ன தெளிவா, அல்வானா ரொம்ப பிடிக்குமோ? எனக்கு பிடிக்காது, அவளுக்கு பிடிக்கும். டெய்லி ஒரு ஸ்பூனாக சாப்பிடலைன்னா அவளுக்கு தூக்கம் வராது. அதான் இங்கே திருநெல்வேலி அல்வா கடை இருந்தா அவள் இங்கே வாங்க வருவா, அப்படியே குக்கி போட்டலான்னு நினைச்சேன். ஓஹோ, அல்வா கடையில் வச்சு அப்படியே அமைக்கலான்னு பார்க்குறீங்க? யா, இஸ் த மேட்டர். அல்வா மேட்டர் சார். நானும் அவளும் 5 வருஷமா லவ் பண்ணோம். நான் கிறிஸ்டியன், அவ ஹிந்து, நார்த் இந்தியன் குல்ஃபி. ரொம்ப அழகா இருப்பா, கியூட்டா இருப்பா. அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம். எனக்கு எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப டேஞ்சரஸ் மேன்.
டோன்ட் வரி டா, டோன்ட் வரி, என்ன வந்தாலும் நான் இருக்கேன். ஏய் யாரா நீங்க? ஏய் டேய், உங்களுக்கு என்ன? ஏய் அவன் ஒண்ணும் பண்ணலடா. உங்களுக்கு என்ன? எடா சிட்டா பைக்கலா. எடா ஒண்ணும் பண்ணலடா. ஏய் யாரா? அவன் ஒண்ணும் பண்ணலடா. எடா கழுத்து கட்டிடா. அவன் வச்சுக்க. எடா யாரா? ஏய் அவன் கழுத்து பற செயின் இருக்கு. தரடா இல்ல தரடா. அவன் ஒண்ணும் பண்ணலடா. ஏய் செயின் எடுடா. நோ. ஏய் எடி இல்ல சாரி வருவேன். ஏய் எடா எடாடா. பாட்ட அவன் ஒண்ணும் பண்ணலடா. கழுத்துடா. ஆ பாவடா. ஏய் ஏய் அவளுக்கு அடி உடறா ப்ளீஸ். ஆ அம்மா ரோசி ப்ளீஸ் உடறா ப்ளீஸ். அவளுக்கு அவளுக்கு ப்ளீஸ் எங்க கல்யாணம் ப்ளீஸ். அட்டனி ரோசி அட்டனி 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 இன்னைக்கு ஜாக் பண்ற மச்சான். ஸ்ட்ரைட்டா வரதா. கொஞ்சமா குடி.
கொஞ்சம் குடி. ஹே, யூ நோ, ஹாட் ட்ரிங்க் வேண்டாம், எனக்கு வேண்டாம். நீ குடிச்சா எனக்கு பாடி பெயின் போயிடும். குடிக்கிறியா இல்லையா? குடி. ஓகே, உனக்காக குடிக்கிறேன். குடி குடி குடி. Hey. Hey boy. Come on, dance along. Come on. கை வச்சா என் தேகம் பத்துச்சாம், சக்கா ஜக சக்கா என் கையோ சிக்கிச்சாம், பச்சா கை வச்சா என் தேகம் பத்துச்சாம். கிஸ் மீ ஆர் கியூ மீ, எல்லப்புக்குள்ள எச்சு பண்ணாதே. டச் மீ ஆர் ஹக் மீ, டைட்டானிக் ஷிப்பை போல டைவர்டிச்சு புத்து கூலி. சக்கா ஜக சக்கா என் கையோ சிக்கிச்சாம், பச்சா கை வச்சா என் தேகம் பத்துச்சா. என் தேகம் கீபோர்டு லவ் டியூன் போடு, உன் தேகம் எல்போடு வந்த டியூஷன் எடு. நான் இங்கே பிக் அவுட் பாஸ் ஸ்பீட் பிரேக் ஏதும் இல்ல. சக்கா ஜக சக்கா என் கையோ சிக்கிச்சா, பச்சா கை வச்சா என் தேகம் பத்துச்சா. அசையெல்லாம் தீத்து வீடுடா, காத்திருந்த காஃபி கூட ஆறி போகுண்டா. சத்தி வச்ச நெஞ்சுக்கு தான் சாவி கொடுடா, பொத்தி வச்சா பிபி ஏறும் புரிஞ்சுக்கடா. செலவெல்லாம் இங்கே பரவாகும், இரவெல்லாம் இங்கே உறவாகும். இதுதான் உண்மையான போதை, எதிரே சொர்க்கத்துக்கு பாதை. சூடு கொஞ்சம் ஏறி போச்சு, தீயணைக்கும் வண்டிக்கு தான் சொல்லி அனுப்பு. ராத்திரிய வேணும் ஒண்ணு அசையாச்சு, சூரியனே வேணாமட லீவு அனுப்பு. அணைச்சாத்தான் இந்த நேரு பெரியும், சமைச்சாத்தான் அந்த நேரு படையும். பாப்பா இங்க இல்ல தாப்பா, போப்பா கேள்வி இல்ல போப்பா. எல்லப்புக்குள்ள எச்சு பண்ணாதே. டச் மீ ஆர் ஹக் மீ, டைட்டானிக் ஷிப்பை போல டைவர்டிச்சு புத்து கூலி. சக்கா ஜக சக்கா என் கையோ சிக்கிச்சாம், பச்சா கை வச்சா என் தேகம் பத்துச்சா. என் தேகம் கீபோர்டு லவ் டியூன் போடு, உன் தேகம் எல்போடு வந்த டியூஷன் எடு. நான் இங்கே பிக் அவுட் பாஸ் ஸ்பீட் பிரேக் ஏதும்
சக்கா சக சக்கா என் கையோ சிக்கிச்சான் பச்சா கை வச்சா என் தேகம் பத்துச்சான் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி நடந்தா அதுக்கு என்ன பேரு? ஃபர்ஸ்ட் நைட். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே நடந்துச்சே, இதுக்கு ரிஹர்சல் நைட். அப்போ ஒன் மோர் ரிஹர்சல் பார்க்கலாமா? யூ ஸ்டூபிட் ஹாஸ்கல். டேய் டேய் சும்மா சொல்லுடி. கில்லாடி சார், நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே மேட்டர் முடிச்சிட்டீங்களே, கொடுத்து வச்சோம் சார் நீங்க. இல்லப்பா, நான் ஒன்னும் பிளான் பண்ணி பண்ணலப்பா. தானே அதே சந்தோஷத்தில் அடுத்த நாள் காலையில் கையில் ரிங்கோட சர்ச்சில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஆசையோட. பொதுவாக கல்யாணன்றது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஊரை கூட்டி திருவிழா மாதிரி நடக்கும். ஆனால் என் கல்யாணத்தில் உள்ள எங்கள் அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஆண்டனி, உன் கல்யாணத்தை நல்லா கிராண்டா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா, ஆனா இப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஒரு இந்து மத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஃபீலிங்ஸ் ஆமா? டேய், மனுஷன் மனுஷனா வாழ்றதுக்கு தான்டா மதங்கள் இருக்கு. நீ என்ன மதத்தைய கல்யாணம் பண்ணிக்க போற? உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ற? கிரேட் மா. ஹலோ, வா மா, வாழ்யா கேப்பியோ போனே. அச்சா, போமா சர்ச்சில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு லேட்டா போறது தப்புமா? ஜாவ் பேட்டி, ஜாவ். தேங்க் யூ பாவுஜி. இப்ப நீ போனா அவன் பணத்துக்கு தான் நீ மோதிரம் போடணும். அவளை ஷூட் பண்ணி முன்னாடி கொண்டு போடுறேன், அவன் பாடிக்கு நீ மாலை போடு. அதுக்கு என்ன கொண்டுடுங்க பாவுஜி. ஐயோ, உன்னதான் கொண்டு இருக்கணும். வேணாங்க வேணாங்க, எவனுக்காக நம்ம போன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. சுட்டு கொண்டு இருக்கணும். ஆனா பெத்துட்டே அவன் உயிரோடு இருக்கணும்னா நீ உள்ள போ. ஏண்டா இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் அவளை காணோம்? அதாம்மா, எனக்கும் புரியல. நீ இங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். போடா. டேய், இதை வச்சிரு. டேய், என்னடா பூட்டு போட்டுருக்கு? எங்க இந்த வீட்ல இருந்தவங்க எங்க? எல்லாரும் திடீர்னு வெளியூர் போயிட்டாங்க. எந்த ஊர் போயிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாதுப்பா. என்ன காப்பாத்துறதா நினைச்சிட்டு அவ ஊரை விட்டு போயிட்டா? என்ன காப்பாத்திட்டா, ஆனா காதலை கொண்டுட்டு போயிட்டா. 50 வருஷம் ஆச்சு, அவ முகத்தை மறக்கவே முடியல. என்ன வாழ்க்கடா. ஹலோ, ஏலவுக்கு நீயே இவ்வளவு ஃபீல் பண்ற சார்? லவ்னு வந்ததுக்கு அப்புறம் யார் ஃபீல் பண்ணா? லவ் லவ் தானே. கவலைப்படாத, நான் தலைவியை தேடி தலைவன் வந்துட்டான்ல, அப்புறம் பாரு. குடிக்கிற சார், குடிக்கிறோம். குடிக்கிறோமா? குடிக்கிறோமா? இப்போ குடிக்கிறோம். குடிக்கிறோம்.
நாளையும் பிடிக்கிறோம். தேங்க்யூ. சரக்கு ஊத்துங்க. ஓகே. போன் பண்ணுக்காரோ, ஐ எம் பிஸி. ஏதாச்சும் சிம்லாவுக்கு செய்ய மாமும் விட மாட்டேன்டா. தோ மசால் தோசா, தோ ஆலு புரோட்டா. சார் உங்களுக்கு? எனக்கு ஒன்று வேணும் சார். சிம்லாலே இங்கே தான் நம்ம ஊர் ஐட்டம் அருமையாக கிடைக்கும். இதான் ஒன்று சொல்லுங்க சார். நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா கட்டுங்க. மசால் தோசை நல்லா இருக்கா சார்? சூப்பராக இருக்கு சார். இந்த தோசை எப்படி சாப்பிட மாட்டேன்றீங்க? சாப்பிட்டே நம்மளை அடிச்சிருவானுங்க போல. மீட் பண்ற வரைக்குமாவது நம்ம ஈரோட வச்சிருப்பா சார். சீட்டு விளையாடலாம் சொன்னீங்க, என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க. சரக்கு எடுத்துட்டு வர வேணாமா? காதல் என்னும் தேர் விழுதி மாணவன் நான். யாரு? நீங்க மாணவனா? மன்னவன் நான். சரி சரி சரி, ஒத்துக்கிறேன், உட்காருங்க. இவ்வளவு குசியா இருக்கீங்க, ஆட்டம் எல்லாம் ஓவரா இருக்கு. மேட்ரு இருக்காது அப்படின்னு கண்ணாலேயே பேசிட்ட காலம் அது. பீட்சா ஆர்டர் பண்ணும் போது ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்க, பீட்சா வர்றதுக்குள்ள ஹூ ஆர் யூன்னு கேப்பீங்க. எங்க காதல் சார்? உங்க காதல் தான் உலகத்திலே சிறந்த காதல். உங்க காதலை விட சிறந்த காதல் உலகத்திலே இல்ல. உங்க காதல் தான் சூப்பர். போதுமா? நீ மூல சீட்ட போறியா? காதல் அடிச்சிட போறாரு. ஆமா போடு. பெஸ்டே இருந்தா அவரும் பெஸ்டே இருப்பார். இப்ப பாரு. ஐ குயின் தே மாதிரி என் குயினையும் பிடிக்கிறேன்பா. சொல்றீங்க
கட்டையில் போகிற வயசில் காதலி தேடி வந்திருக்கு. மறந்து போகலையே, இதை யாரிடம் சொல்வேனடா தோழா? ஆசைமுகம் சீட்ட போடுங்களா? காசே கொடுக்கலடா. ஏய், நான் ஜெயிச்சேன், காசே கொடுக்கல. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? என்ன சார் இது? என்ன பேசல, லட்டு ஊத்தி கிடக்கு. பாத்துட்டியா? என்ன ப்ராப்ளம்? அது ஒண்ணும் இல்ல, கல்யாணமே ஆகலைல்ல, அதான் பிளட் ஓவர் ஃப்ளோ ஆகி கம்மிங் அவுட். விளையாடாங்க சார், இங்க பயமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்க சார். எதுக்கு பயப்படுற? நான் பிளட் எடுத்தா நீ எதுக்கு பயப்படுற? என்ன உடம்பு ஏதாவது ப்ராப்ளமா? உடம்புக்கு என்ன, ரெண்டு பேரும் கொல்லமா? சார் நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? கொல்லமான்றேன். நான் யாரு? கில்லி. வேண்டாம் சார், சொல்லாத கேளுங்க. வாண்றேன் சார். வேண்டாம் சார். சார் ஏய், தூக்குடா தூக்குடா. ஏதோ லவ் பண்றவங்களை பார்க்க வந்திருக்கேன் நினைச்சோம். உடம்புல இவ்வளவு பெரிய வியாதி வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்ததே ரொம்ப தப்பு சார். டாக்டர் சொன்னா மண்டை போட்டுருவேன்னு. உடம்பு படிச்ச டாக்டருக்கு மனசை பத்தி என்னப்பா தெரியும்? அதெல்லாம் சரி சார், முதல் வேலையா காலைல கிளம்புங்க சார். காலை இல்லையா? நைட்டுக்குள்ள மண்டைய போட்டாருன்னா ஸ்டேஷன்ல போய் எவன் உட்கார்றது சார்? கிளம்புங்க சார் முதல்ல. தம்பி, இந்த ஒரு நைட் இல்ல, எத்தனை நைட் ஆனாலும் அவளை பார்க்காம சார். உங்க நம்பிக்கை நீங்களே வச்சுங்க. மெட்ராஸ்லேருந்து வந்து இங்கே ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எங்க மேலே பழி உள்ளுறதுக்கா? தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிற, கிளம்புங்க சார், கிளம்பிடுங்க ப்ளீஸ். ஓகே, இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு காலையில் போயிட்டுமா? என்னவோ பண்ணி தொலைங்க. ஏ லோகு, நாடா வாடா இங்க பாரு. பெட்டிங்கனா ஆளைங்கனோ ரோசக்காரன்டா.
சொன்ன மாதிரியே போயிட்டாங்கடா. எங்கடா போயிருப்பான்? செக்கு மாதிரி இருக்கு. அட செக்கு தான் 500,000. சிவா என் பேர்ல அட கொடுமைய. டே லெட்டர் மாதிரி இருக்கு. தம்பிங்களா, தமிழ்நாட்டிலிருந்து இங்கே வந்து இப்படி ஏமாற்றி பிழைக்கிறத விட்டுட்டு இந்த பணத்தை வச்சு ஏதாவது நல்ல தொழில் பண்ணி முன்னேற பாருங்க. இத்தனை நாளாக நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. காட் பிளஸ் யூ. நல்ல மனுஷனை போ. எங்கடா போய் இருப்பா? தப்புண்டாமடா. Excuse me. Yes. You know English? Ha, boliye. What's your name? My name is Angita. Thank you. One second. You know this lady? Yes. I saw you one day with her. Yes, I know. Where is her home? Where it is? There. That greenhouse. Yeah, that one? That greenhouse. Yeah. She'll be there? Yeah. Thank you. Thank you, my baby. Thank you very much. Thank you, my baby. Thank you. I found it. I found my love. Hey, how was today? Rasta par naach rahe hain? Pagal. In kaadli na kadchta. Pagal. Enna sol raha? Pagal. Pagal. பைத்தியம் மாதிரி தான் இருக்கேன். இப்படியே அங்கே போகக்கூடாது. சோரி வாலா சலே யா கரே தூ இதரே. நோ நோ சோரி கரே காயா தூ. ஐ அம் நாட் ஹியர். மார் மார் மார். ஹே லிசன், ஹே கம் ஜெரா டு சீ மை ஹேமா கசாரே பாஸ். இகோ ப்ளீஸ் மார் யாதர் பல். ஹே ப்ளீஸ் ப்ளீஸ் பிலீவ் மீ.
दादी वो आज सुबह मार्केट में मिले थे, आपके बारे से पूछे थे। मेरे बारे में? छोड़ो बेटा, छोड़ो उन्हें। ये कौन है दादी माँ? मेरा पसंगला। निंगा? ओ नने बिले ये वाल्ड टे। संतोष मार्क। इतने वर्ष माही हूँ। நீன்னும் தமிழ மறக்கல? எப்படி மறக்க முடியும்? நீங்க கத்துக் கொடுத்தது. தாதிமா, நீங்க அழுறீங்க? நீ எப்படி இருந்தாலும் கடைசியா உன் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்.
சிங்கப்பூருக்கு வர சொல்ல வரமாட்டா. யோ மாமா ஒத்து வந்தா பாரு, இல்லைன்னா தக்காளி சோழிய முடிச்சுடுவோம். நாங்களே கவர்மெண்ட், எங்களுக்கே பெர்மிஷனா? யோ முதல்ல எல்லாம் வண்டி வெளியே எடுத்துருங்க, இல்ல சீஸ் பண்ணிடுவேன். யோ தாசில்தாரே, வாயை திறந்தா ஏலக்காப்பட்ட மாதிரி மணக்கணும், மரியாதை. இல்லை இல்லைன்னா தக்காளி வாயிலே வெட்டுவேன். யோ மணல கொள்ளடிக்கிறீங்க, உங்களுக்கு மரியாதை? அலே எங்க முன்னாடி செருப்பே போட்டு நடக்க மாட்டீங்க. பாருடா சூவெல்லாம் போட்டு வந்திருக்க. நாலு எழுத்து படிச்சுட்டு அதிகாரின்ற திமுறா. அதாவது ஓவரா பேசிக்கிட்டு இருக்காப்ல இனிமே ஒரு முடி மண்ண அழுதா கூட உங்க மேல சிவில் ஆக்ஷன் எடுத்துருவேன். என்னடா சின்னயா? சொல்லுங்க. தாசில்தார் சொல்லிய முடிச்சிட்டியா? ஆமா மாமா, இந்த ஊர் பிக்காளி பேருக்கு பூரா நீங்க படிக்க விட்டீங்க. படிச்சா பட்டம் கொடுக்கணும்ல, அதான் நாங்க மொத்தமா கொடுத்து வேலை அனுப்பிச்சோம். அது இல்லமாப்ள, நான் ஒரு பிரசிடென்ட் மகன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவன் நம்ம முன்னாடி கையை காமிச்சா அரெஸ்ட் ஆக்சன் இங்கிலீஷ்ல பேசிக்கிறியான், பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அதுதாங்கய்யா சத்தம் இல்லாம காரியத்தை முடிச்சிட்டேன். மாப்பிள கோழி கொண்ட முடிஞ்சா அது கூறிய கூவ போது அது விடு மாப்பிள. எப்படி அவட சொல்ற? மானத்தை மறைக்கத்தான் வேட்டி கட்டான். அந்த மானமே போதுன்னா எது வேணாலும் செய்யலாம். நீ செஞ்சதுதான்டா சரி. மாப்பிள இந்த தாசில்தார் டிரைவர் எஸ்கேப் ஆயிட்டானே, என்ன பண்ணலாம்? ஆட சண்டைக்காரனை கூட விட்டுடலாம் மாப்பிள, ஆனா சாட்சிக்காரனை விடவே கூடாது. அவனுக்கு இன்னைக்கே சங்குதம். சாமியை சுத்துறேன், நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? எனக்கு அப்பா அம்மா சாமி எல்லாம் நீ தான்க்கா. சுட்டி பெண்ணே சுட்டி பெண்ணே சிட்டாட்டம் சுத்தி வரியா, குட்டி குட்டி செட்டை செஞ்ச மலாட்டம் துளி வரியா, துளி வரியா தொப்புள் கோடி சொந்தம் ஒட்டி வந்த பந்தம் கண்ணுக்குள்ளே உன்னை வச்ச காவல் காப்பே நீயா. சுட்டி பெண்ணே சிட்டாட்டம் சுத்தி வரியா, குட்டி குட்டி செட்டை செஞ்ச மனாட்டம் துளி வரியா. கோழிக்காலு ஏதுக்கா கலவான்ட்ட? ஐயா என் கோழியா கடாம எவனோ கலவாணி பைய நாடிக்கிட்டு போயிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? பூமாடி என் வீட்டு கோழியா பாத்தியா? வட கோழிய நாங்க சாய்பாச்சு, எங்கிட்ட கேட்டா சாய்பாடுதான் வெட்டி வெட்டி திட்டுறாங்க.
என்ன என் மகளோட உட்காந்து சாப்பிட்டு இருக்க அடி என்று மூச்சிய பத்தி அதுக்கு மகராஜிக்கிற பகலானி அஞ்சாம் கிளாஸ் ஃபெயிலா நீ நம்ம வீட்டில் பிரியாணி திங்க பிரியாணி சாப்பாடு எடுத்து ஐயோ அன்னைக்கே சொன்னேன் போலீஸ் வேலை வேணாமியாண்டு எட்டானாவே சார் நீங்க நான் தான் தமிழ் ஹலோ சார் ஹலோ ஐ அம் அஸ்வின்
இன்ஸ்பெக்டர் சார், நாங்க யாரு, எதுக்காக வந்திருக்கோன்ற விஷயம் உங்களை தவிர யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா உங்களுக்கு பரவாயில்லப்பா, ஏன் தலையத்தை எடுத்துருவாங்க? ஐயோ, திடீர்னு போன் பண்ணிட்டீங்க. என்னால இந்த வீடு தான் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சு. ஒரு ஹாலு, ஒரே ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், போதும்ல? தாராளமா. நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானா? மாதிரி. அப்போ லவ்வர்ஸா? மாதிரி. ஓ, ஃப்ரெண்ட்ஸா? அதுவும் இல்ல, மாதிரி. ஐயோ, குழப்பமா இருக்கியா? அதே குழப்பத்துலதான் ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமா ஒரே வீட்டுல வந்துட்டு இருக்கோம். வேடிக்கையா இருக்காப்பா? எங்களுக்கும் வேடிக்கையா தான் இருக்கு. என்ன பண்றது சார்? உங்க ஊர் தாசில்தார் காணாம போயிட்டாரு. ஆமா. அதை பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியுமோ அதான் எனக்கும் தெரியும். காணாம போயிட்டாரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? காணாம போனவர காணாம போனவர் தான் சொல்ல முடியும். வேற எப்படி சொல்ல முடியும்? மிஸ்டர் அஸ்வின், இது காணாம போன தாசில்தார், இது அவரோட புள்ள. இதை தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. என்ன தெரியும் உங்களுக்கே தெரியுன்றான். கொஞ்சம் வாயை தரங்க சார். என்னத்த வாயை தரக்க சொல்றீங்க? ஆத்துல மண் அள்ளுறதுல இருந்து ஆளை கொள்ற வரைக்கும் சின்னையாவும் குருசாமி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. எதையும் அவங்க தான் செஞ்சிருப்பாங்க. இதை பார்த்தவன் ஒருத்தன் கூட இல்லையா? இருக்கான், ஒருத்தர் இருக்கான், தாசில்தாரோட டிரைவர். ஆனா அவனும் அன்னையில இருந்து மிஸ்ஸிங். அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறத விட்டு என்ன பிடிச்சி நோண்டிட்டு இருக்கீங்க? நாங்களே ஊரை விட்டு போயிடலாம் இருக்கோம். நான் ஹாலில் போய் படுத்துக்கிறேன். ஏண்டா, உனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லையா? எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, உனக்கு? இப்படியே ஊசி பேத்துங்கடி. ஹலோ, இவ்வளவு பேசிட்டு இது என்ன நடுவுல சீனம் பெருஞ்சவரா? இதை தாண்ட முடியாதா? தாண்டி தான் பாரு. தாண்டா. 22 ஃபீமேல் கோட்டையம் மலையாளம் படம் பார்த்துருக்கியா? ஆமாம், பார்த்துருக்கேன். பாலித்தீனில் போட்டு பார்சல் பண்ணிடுவேன். அது அந்த பயம் தூக்கத்துலேயும் இருக்கட்டும். பாலித்தீன் கவரா. சொல்றது அப்படியே சொல்லுங்க. பாதகம் செய்வோரை கண்டால் நாம் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா. என்ன சின்னையா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? திடீர்னு கேட்டா திடுத்து புட்டு வந்து நிப்போம். ஆப்ல அங்க வரு, சாக்கடி சந்திரம் ஒன்னா உட்காந்து படிச்சுக்கிருக்க. படிப்பு கேக்குதா? படிப்பு. ஏய் குள்ள செந்திரி, நீ கெட்ட கேடுக்கு படிப்பு உனக்கு எல்லாம் ஒரு கேடு. டேய் டோரிகள் எந்திரா. மாப்பிள வேற யாரு? ஏய் என்ன புதுசா? இனிமே இதெல்லாம் படிக்க கூடாதுன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம், புரியுதா ஒட்டக்குச்சி? இதெல்லாம் படிச்சு கலெக்டராவும் கமிஷனராவும் ஆயிரும், அப்புறம் கலப்புடுங்கவும் நாத்து நடவும் யார் வருவா? இதெல்லாம் நல்லது இல்லங்க.
குழந்தைங்களை படிக்க விடுங்க. ஓ அப்படிங்கிறீங்க, அதுவும் சரிதான். அது படிக்கட்டும். நீ வரியா தோட்டத்துக்கு போலாம், நான் கற்று தர்றேன். நாற்று நடுவோம், களை போடுவோம், உரம் போடுவோம், கஞ்சி காய்ச்சுவோம். பாதகம் செய்பவரை கண்டான் நாம் பயங்கொள்ள லாகாது பாப்பா. மாமா உழைச்சி என்ன சொல்றேன், போயிட்டு வர. ஏ மாப்பிள்ள போறாடா புள்ளச்சி, என்னடி சொன்ன? மாத தம்மை இழிவு செய்யும் மடமைதானை கொளுத்துவோம். உன்னை எப்படி கொளுத்துறேன் பாரு. தூங்கடா. ஆடி போலாம் போலாம். சோழிய முடிச்சுட்டு அனுப்புறேன். ஓடி நிச்சயப்படுத்தல விசுவோட போயிட்டு கத்துன கழுத்து அறுத்து என்னம்மா என் தங்கச்சி இன்னும் வீட்டுக்கு வரல, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஸ்கூல் எப்பயோ முடிஞ்சு போச்சே, இன்னும் வீட்டுக்கு வரலன்னா என்ன சொல்ற? ஆமா டீச்சர், இன்னும் வரல. இன்னைக்கு காத்தால சின்னையாவும் கவுன்சிலர் குருசாமியும் ஸ்கூலுக்கு வந்து உன் தங்கச்சியை படிக்கூடாதுன்னு மிரட்டினானுங்க. உன் தங்கச்சி போக மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணி அவங்களை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டா. ஒருவேளை அவங்கதான் ஏதாவது பண்ணிருப்பாங்க. செல்வி, செல்வி.
இப்படி நடக்கலாமா? கோமடி தங்கச்சி செல்வி தூக்கு மாட்டி செத்து போயிட்டாலும் இல்ல இல்ல, என் தங்கச்சி தூக்கு போட்டுக்கிட்டு சாகல, சாகிச்சிட்டாங்க. அவளை கெடுத்து நாசம் பண்ணி எப்படி தங்க விட்டுட்டாங்க? ஐயோ, அந்த படுபாவிங்க நல்லா இருப்பாங்களா? ஐயோ, இது யாருமே கேட்க மாட்டீங்களா? இதுல இதே வேலையா போச்சுப்பா. நேத்தனா காசு காக்கானா மண்ல ஓட்டு மூணாயலா லாரி ஓடிச்சு அடிச்சுக்கோனா பச்சை புள்ளைய பூ மாறி எப்படி கசை புடிச்சு தொங்க விட்டு விட்டாங்க. இவன் எப்படி விட்டா ஊருக்குள்ள உசாரம் திமுறா? போனத்து மேல எவனாவது கை வச்சுங்க, தக்காளி ஒரு ரூபாய் வயல்ல கால் வைக்க முடியாது. அப்புறம் சோத்துக்கு நக்கிட்டு தான் போனோம். என்னமா செய்யறது? உண்மையை சொல்ல போனா என் நிலைமை அப்படித்தாமா? குழந்தை தூக்கு போட்டு செத்து போச்சுன்னு ஒருவே நம்ப வச்சிட்டாங்க. எப்படிமா அவங்க மேல ஆக்சன் எடுக்க சொல்றான்? கையில வேற பச்சை மண்ணா வச்சிட்டு இருக்க. போமா, போய் ஆக வேண்டிய வேலையை பாரு, விசாரிச்சு ஹலோ சார், நான் அஸ்வின் பேசுறேன். யா அஸ்வின், கமான், என்ன என்ன நியூஸ்? இந்த தாசில்தார் காண போன விஷயத்த கண்டுபிடிக்க தான் நீங்க இங்க அனுப்பிச்சீங்க. ஆனா நேற்று அதோட ஒரு பெரிய நியூஸ் கிடைச்சிருக்கு சார். என்ன ஆச்சு? சைல்ட் ரேப்பிங். மை காட், இது பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம டிவியில ஃபிளாஷ் பண்ணோம்னா ஒரு சென்சேஷனல் நியூஸா இருக்கும் சார். இதை மட்டும் நீ பண்ணிட்டேனா நம்ம டிவி பாப்புலர் ஆகும், டிஆர்பி ரேட்டிங் ஏறும், உன் சம்பளமும் ஏறும். சார், சம்பளம் மட்டும் இல்லை சார், அப்படியே என்னோட ப்ரொமோஷனையும் பார்த்துக்கோங்க சார். கண்டிப்பாக பார்த்துக்கிறேன்ப்பா. தேங்க்யூ சார். டேய், உனக்கு கொஞ்சமா மனசாட்சி இருக்காடா? இங்க இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு, ப்ரொமோஷனை பத்தி பேசிட்டு இருக்கான். கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியலடா. எப்படிடா ஒரு சின்ன குழந்தை, சி, போவி பசங்க, வேதனையா இருக்குடா. நிவீனா என்ன சொல்றானா? ஒன்னும் சொல்ல வேணாம், அதான் புத்திய காட்டிட்டே. இந்த குழந்தைய எவன் கெடுத்தான், எப்படி கொன்னா, இதெல்லாம் ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு நம்ம டிவி சேனல் குடுக்கறோமோ இல்லையோ முதல்ல கமிஷனருக்கு கொடுக்கணும்டா. அவங்க தண்டிக்கப்படணும். அந்த மிருகங்களுக்கு கிடைக்க போற தண்டனையை பார்த்து மத்த எல்லாருக்கும் ஒரு பயம் வரணும். என்னடா பாக்குற, இனிமே நம்ம நாட்டுல இந்த மாதிரி ஒரு கொடுமை வேற எந்த இடத்துலயும் நடக்க கூடாதுடா. ஓகே நிவி, ஓகே, we will do it. நேற்று ராத்திரி தூக்கம் போச்சுடி, நேற்று ராத்திரி
தூக்கம் போச்சுடி. நான் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து நிக்கிறேன், கொஞ்சம் கூட மட்டு மரியாதை ஆடிட்டீங்களாடா. ஏய் அதை நிறுத்துறா. எப்படி மரியாதை ஆடணும்னு சொல்லு, அப்படி ஆடி காட்டுறான். ஏய் ஏப்பா, ஏய் நீலாம் போலீஸ்காரன் தானே, வாயிலே பேசிக்கி இருக்க, துப்பாக்கில பேசு. அட துப்பாக்கிலாம் பேசாத மாப்பிள்ள, எங்களை மாதிரி ஆளுகளை பார்க்க வரும்போது பாதுகாப்போட வரணும், இல்லன்னா ஜாலியா இருக்க நேரத்துல தக்காளி ஜோலியை முடிச்சு போடுவோம். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், என்ன நக்கலாடா? எது டாவா? வாய திறந்தா ஏலக்காய் போட்ட மாதிரி மணக்கணும். மரியாதை இல்லைன்னா வாங்கிக்கணும். உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? ஒரு பச்சை குழந்தைய கெடுத்து கொண்டு வந்தாடா நீ, உனக்கு என்னடா மரியாதை? பத்த வச்சுட்டா மாப்பிள்ள, என்ன செய்ய போற? எங்களை கைது பண்ண போற, அவ்வளவுதானே? இந்த கையில வாங்க மாட்டேன். எத்தனை நாளைக்கு தான் கையில வழங்க மாட்டேன்? ஒரு வித்தியாசத்துக்கு தான் காலில் மாட்டேன், இந்த காலில் மாட்டேன். ஊருக்குள்ள பந்தாவா எங்களை இழுத்துட்டு போ. நாங்களும் எத்தனை நாளைக்கு தான் லோக்கல் ரவுடியா இருக்குது? ஒரு எஸ்டிடியா மாறுவோம், ஐஎஸ்டியா கூட மாறுவோம். ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைக்கிட்டேன், உங்க மொத்த குரூப்புக்கு ஆப்படிக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இதான் அந்த பொங்குடி. வணக்கம்மா. வணக்கங்க. இந்த பொண்ணு என்னடானா, தங்கச்சியை பறி கொடுத்துட்டு அழுதுட்டு இருக்கா. அவன் என்னடாண்டா, தண்ணியை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. விசாரிக்க போன எண்ணெய லந்த போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க தான் இதை பண்ணாங்கன்னு எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அதான் எப்படி? வேணா திரும்ப அந்த வீட்டுக்கே வேலைக்கு போட்டுமா? என்னம்மா இவ்வளோ நடந்திருக்கு, திரும்ப அந்த வீட்டுக்கே வேலைக்கு போறேன்ற? எட்டிருந்து வெட்டுறது கஷ்டம், கூடவே இருந்து குழி பறிக்கிறது ரொம்ப சுலபம். எவ்வளவு கொழுப்பு இருந்தா எப்படி மேலே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இங்க வந்து நிற்ப? ஐயா சாப்பிட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சு, என் மௌத்த கழுவுறதுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க, உழைச்சுக்கிற. எரியறது அணைச்சா குதிக்கிறது நிக்கும்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லாதீங்க ஐயா, அப்படி சொல்லாதீங்க. சின்ன வயசுல இருந்து உங்க வீடுதான் கதின்னு கேட்டேன், திடீர்னு நான் எங்கயா போவேன் மாட்டேன்னு சொல்லாதீங்க ஐயா, சொல்லாது அப்படி சொல்லாது ஐயா, எனக்கு நாதே இல்லைங்கய்யா. பெரிய மனசு பண்ணுங்கய்யா. வேலைதானா வேணாம், தோட்டத்து பம்பு செட்டுக்கவா? ஐயா என்ன மீச நரைச்சிருச்சுன்னு பாக்குறியா? இந்த விஷயத்துல வேணும்னா ஒரு பொம்பளைங்கள்ட்ட கேட்டு பாரு. வீட்டுக்கு தூரமா இருக்கேன், இன்னைக்கு ரெண்டாம் நாள். சரி சரி, நீ போய் கொஞ்சம் சொல்லி பாரு, அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க. நம்ம கிட்ட படியாத மாட. ஒரு தாயா நாள் வந்து
ஐயோ வெட்டி விட்டாலே வெட்டி விட்டாலே வெட்டி விட்டாலே. யோ எதுக்கு அப்ப கத்துற? அந்த பொண்ணு நடுமணை நச்சுன்னு வெட்டுறது மாதிரி இருந்துச்சு மாப்பிள. நம்மளெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சம்பவம் பண்ண முடியுமாயா? பைத்தியக்கார மாமா வாயா. மாப்பிள அந்த செல்வி, இந்த பூங்கொடி, நீயே அந்த கோளாளி எல்லாம் சிங்காரமா இருந்துச்சு மாப்பிள. பேசிக்கிட்டு தான் நீ சங்காயிருவன். யார் தெரியும்ல? அவன் தான் குருசாமி. தெரியும் தெரியும், சரண்டா வா. கொண்டு ஒண்ணு வச்சிருக்க. நான் அவள இங்கயா இருக்க மாப்பிள. நம்ம ஊருக்குள்ள டவுன்கார பசங்க சுத்திக்கிட்டுறாங்க, அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவங்க மேல ஒரு கண் வச்சுக்க, ஏதாவது தப்பு தண்டா பண்ற மாதிரி தெரிஞ்சுன்னு வை. கப்பு சிப்புன்னு காரியத்தை முடிச்சு தோட்டத்துக்கு உரமாக்கிறோம் மாப்பிள. கண்ண வச்சுக்க. என்ன எதுக்கு டிஸ்டர்பன்ஸ்? ஐயே நீனடி இப்படி சந்தேகப்படுற? சென்னை வீட்டுல ரெண்டு பெட்ரூம், உனக்கு ஒரு ரூம் எனக்கு ஒரு ரூம், பிரச்சனையே இல்லாம இருந்தோம். இங்க ஒரே ஒரு பெட்டு, அந்த சைடு நீ இந்த சைடு நான், எனக்கு 25 உனக்கு 22, பருவ கோளாரோ ஃபீலிங்கோ ஏதோ நடந்திருக்கும். ஃபீலிங்கா? அப்ப ஃபீலிங்ல என்ன வேணாலும் நடக்கலாமா? ஏமா தாயே, நாளில இருந்து நான் ரோட்ல போய் படுத்துக்கிறேன், போதுமா? போடா, பசங்களே இப்படிதான். இவங்க மட்டும் போகாடியே, இங்க வாடி. வரேன் தா. இந்த காபி தண்ணியை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடு. என்ன காப்பி இம்புட்ரூசியா இருக்கு. இதே மாதிரி ருசியா எனக்கு இன்னொரு காபி. ஒக்கமா எனக்கு ஒரு காபி கொண்டா போ. நல்லா இருந்துச்சுப்பா காபி. ஏய்
ஏய் பூங்கொடி சரக்கு எடுத்துட்டு வா. ஏ நீ பூங்கொடி, என்னக்கா அந்த ஆள் ஆரம்பிச்சிருச்சு, போய் எடுத்து கொடு. காலங்காத்தாலியே காரம் பிடிச்சவ. புத்திரி காலையில சரக்கு அடிச்சாலே ஒரு சுகம் தான். போய் திங்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. சரக்கு ஒரு சைஸா இருக்கு. சும்மா ஜிவ்வுன்னு ஏறுது. எந்த கடை சரக்கு? பூங்குடி கடை சரக்கு. என்னது? பூவாண்டி கடை சரக்கு. தினமும் எனக்கு இதே சரக்கு வேணும், புரியுதா? எப்படி சரக்கு? சரக்குனா இதாண்டா சரக்கு. பூங்குடி சும்மா சொல்லக்கூடாது, சரக்குக்கேத்த சட்னி. கரும்பு கிடைக்கும். என்னடி ஆதாரம் வேணும்? அப்போ இந்த தோட்டத்துக்குள்ளதான் எல்லாமே நடந்திருக்கு. வெரி குட். ஸோ சின்னையாவும் குருசாமி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பக்கா ப்ரூஃப்டி. குட் ஜாப். என்ன? ஒன்றும் இல்லையே. சி லூஸ். எனக்கு தண்ணி தெரியும். நீ பம்பு செட்டுக்கு வந்து சேரு. பாட்டு பாடவா, பத்து பேசவா, நீ பம்பு செட்டுக்கு வா, நம்ம பறந்து செல்லலாம். ஏன் புட்டு நேரம் பால் கறந்துட்டு வந்தேயா? அந்த வேலை ஒண்ணு முக்கியம் இல்லடி, மனுஷனோட அவசரம் தெரியும். வந்து ஆரம்பிடி. என்னடி மச மச நின்னுகிட்டு இருக்க? வந்து எண்ணிய தடவை வாடி சீக்கிரம்.
என்னடி பழக்கம் இல்லையு முடிக்கிறியா? பழக பழகையெல்லாம் சரியா நல்லா இருக்கா சாமி? கொஞ்ச நெஞ்சமா ஆண்ணா ஆதா எல்லாத்தையும் அடக்கி போட்டா. யானை மூச்சு சாகாதவன், எறும்பு கடிச்சத்து போயிட்டே யார்கிட்ட போய் சொல்றது, எங்க போய் சொல்றது? ஐயோ Thank you.
இறக்குடா, அப்பதான் உண்மை வரும். என்னடா இது, தாசில்தா ஷர்ட் வெளியே தெரியுது. ஓ மை காட், உடனே கிளம்புங்க. நீங்க போக போறீங்களா? ஆமா போங்கடி. கவலைப்படாதே, அவனுங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பக்காவா ஆதாரம் கிடைச்சிச்சு. அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் தூங்க போறது இல்ல. அம்மா, நீங்க இத செஞ்சீங்கன்னா ரொம்ப நன்றியா இருக்கும்மா. அம்மா, எல்லாம் நல்லதே நடக்கும்மா. நீங்க கிளம்புங்க. புறப்படுறேன். சரி. இது வரைக்கும் அந்த ஊரை பத்தியோ அவங்க ரெண்டு பேரை பத்தியோ எந்த நியூஸ்மே வெளியே வந்ததில்லை சார். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் தான் வரப்போகுது. அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச அட்டுழியம், அராஜகம், கொலை எல்லாமே ஊருக்கு தெரிய போகுது சார். அந்த அளவுக்கு டோட்டல் ப்ரூஃபோட வந்திருக்கோம் சார். அது மட்டும் இல்லை, தாசில்தார் டெட் பாடியோட. வெரி குட் சார். இந்த நியூஸ் நாளைக்கே நம்ம சேனல்ல ஃபிளாஷ் ஆகணும். இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரியணும், கவர்மெண்ட்டுக்கு தெரியணும். அவங்க ரெண்டு பேரும் தூக்குல தொங்கணும் சார். கண்டிப்பா. ஒரு சிபிஐ செய்ய வேண்டிய வேலையை நீங்க ரெண்டு பேரும் பெரிய ரிஸ்க் எடுத்து செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தேங்க்ஸ் சார். இத்தனை நாள் அங்கே இருந்தீங்க, இன்னும் ஒரு நாள் தங்கியிருந்தீங்கனாக்கா
அந்த பொண்ணு பூங்குடியோட முடிவையும் கவர் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. முடிவா? என்ன சார் சொல்றீங்க? நேத்து நைட்டு புறப்பட்டு வந்துட்டீங்க, இன்னைக்கு அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? குடிக்கும் போது தட்டி விடுற லூசா. இனி நான் லூசா? நீ லூசா? நீ குடிக்கிறது வேலைக்காரி மூத்தரும். என்னையா சொல்ற? நேத்து ராத்திரி நான் தோரத்து வரும்போத அந்த பூங்குடி புலம்பனத கேட்டேன். என் மூத்திரத்தை குடிக்க வச்சுட்டேன், என் மூத்திரத்தை குடிக்க வச்சுட்டேன். வேலைக்காரி மூத்தருத்தை எங்கட இருக்காவ? இந்த என்ன தைரியம் கப்பலாம் என்ன செய்ய முடியும்? நீதான்னு அது நடக்கூடாது. உங்களை உசுரோட வச்சு ஊருக்காரங்க மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த அவமானம் தாங்க முடியாம என் தங்கச்சி தூக்கல தூங்குற மாதிரி அதே மாதிரி நீங்களும் நோண்டுகிட்டு சாகணும். அதுக்கு நீ உயிரோட இருந்தா தானடி பொண்ணு. இல்லையா, எங்க போற? அந்த பொண்ணு கரெக்டா தான் சொல்லுச்சு, உனக்கு வெறி வந்தா எங்க தீர்த்துக்க வழிதானே. அந்த பச்சை புள்ளையா கிடைச்சது இரியா, இந்த நீ பத்த புள்ள அதே வயசுதான். உன் வெறி தீர்த்துக்க. கோமணத்துக்குள்ளே ஓசில படம் பார்க்க வேண்டிங்களா? என்ன பாக்குறீங்க? இந்த வேளக்கார நாயி எங்களை மட்டும் இல்ல இந்த ஊரே அசிங்கப்படுத்திருக்கா. இவளை எல்லாம் வெட்டி புதைக்க வேணா. ஊர அசிங்கப்படுத்தலடா. ஒரு பச்சை மண்ணை கொண்டு நீ மனசு இடத்துல அசிங்கப்படுத்திட்டீங்க. அசிங்கம்ன்றது வார்த்தையில இல்ல, வாழற வாழ்க்கையில இருக்கு. ஏய் ஒற்ற குச்சி, அவ உனக்கு மட்டும் இல்லடா, உங்க வம்சத்துக்கே ஆப்பு வச்சுட்டா. ஏய் என்ன மரியாதையா பேசணும்? வாய திறந்தா ஏலக்காய் போட்ட மாதிரி மணக்கணும் சொல்லுவியே, இப்ப நீ வாய திறந்தா எட்டு பட்டி நாரி போகும்டா. இனிமே உன் பிள்ளைய பேர பிள்ளைய யார் வெளி போனாலும் வேலைக்காரி மூத்தத்தை குடிச்ச பரம்பரன்னு சொல்ல வச்சுட்டா. இதுக்கு மேல என்னோட உனக்கு அசிங்கம் வேணும்? உங்களுக்கு எல்லாம் சாதாரண தண்டனை கொடுத்துருக்கா? எந்த சட்டத்தாலையும் எந்த கோட்டாலையும் கொடுக்க முடியாத தண்டனை கொடுத்துருக்காடா. பேசிட்டு
வஞ்சனை சொல்வாரடி, வெறும் வாய் சொல்லில் வீரரடி. இந்த நிலை கெட்ட மனிதரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு செய்யும். மாதரை கற்பழித்து வன் கண்மை தன்னை செய்யும். தீதுக்கு அஞ்சாரடி, இந்த பூதலத்தை மதியாரடி. இந்த நிலை கெட்ட மனிதரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்கு. மனிதரை நினைந்து விட்டார்.